வெல்கம் பேக் டு நாத் அ வ்ளாக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஆட்டோமேரி கார் ஓட்டலான்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆட்டோமேரி கார் ஓட்டுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ரொம்ப 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 ஈஸி இது. ஸோ அதுதான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பேசிக்காக இப்போ ஆட்டோமேட்டிக் காரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மோடு இருக்குதுன்னு பார்க்கலாம். பீனா, பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், அப்புறம் டிரைவிங் அண்ட் ஸ்போர்ட். ஸ்ப்ரிங் ஃப்ரண்ட்டில் வேணும்னா இப்படி நீங்கள் புல் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இப்படி புஷ் பண்ணிவிட்டு இப்படி மேலே இப்படி கீழே மேலே. எனக்கு இது கரெக்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கீழே இங்கே ஒரு லாக் இருக்கோ, லாக் பண்ணி வண்டியை ஆஃப் பண்ணனாலோ இல்லை ஆன் பண்ணனாலோ நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன பண்ணணுன்னா பார்க்கிங் மோடில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் வண்டியை ஆஃப் பண்ண முடியும், இல்லைன்னா ஆன் பண்ண முடியும். நீங்கள் ஆஃப் பண்ணும் போது நீங்கள் வந்து பார்க்கிங் மோடில் இல்லாமல் டிரைவிங் மோடில் போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் ஆன் பண்ணும்போது உங்கள் வண்டியை ஸ்டார்ட் ஆகாது. ஸோ மேக் ஷுர் நீங்கள் ஆஃப் பண்ணும் போது பார்க்கிங் மோடில் இருக்கிற மாதிரி. ஆர்னால் வந்து ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் இப்போ எதுக்குன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணும்போது நீங்கள் ஆர் மோடுக்கு வந்துடணும். நீங்கள் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல். நியூட்ரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்னலில் நிற்கும் போது அப்போனா உங்கள் காரை நீங்கள் நியூட்ரலில் போட்டுடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் டிரைவிங் மோட். ஸோ நம்ம டிரைவ் மோடில் காரை போட்டதுக்கப்புறம் தான் நம்ம காரை ஓட்டவே ஆரம்பிக்கணும். ஓட்டலாமா? ஏ வண்டி ஓட்ட போகிறோம். பி மோட்லேருந்து டி மோடுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் காரில் வந்து பிரேக்கும் ஆக்சிலரேட்டர் மட்டும்தான் இருக்கும். ஆனுவல் வெஹிக்கிளில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கில் வந்து பிரேக்கும் ஆக்சிலரேட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி பி மோடில் இருக்கும் போது உங்கள் கால் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கில் இருக்கணும். அப்புறம் உங்கள் டி மோடுக்கு வந்தவொடனே அந்த பிரேக்லேருந்து காலை எடுத்து ஆக்சிலரேட்டரில் வைக்கணும். ஸோ உங்களோட லெஃப்ட் காலை யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, வெறும் ஒரே ஒரு காலை யூஸ் பண்ணுங்கள். ரைட் கால் மட்டும் நீங்கள் ரெண்டு காலையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் அந்த தப்பு தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நான் விவேக் கார் சொல்லி கொடுக்கும் போது வந்து இந்த காலை வந்து அப்படியே மூவ் பண்ணாலே காலில் வந்து ஏ அப்படின்னு சொல்லுவான். ஸோ எப்பயுமே நான் லெஃப்ட் காலில் வந்து டக்குன்னு மூவ் பண்ணிவிடுவேன் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்டினீங்கன்னா ஒரே ஒரு கால் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பிரேக்லேருந்து காலை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்லோவாக ஆக்சிலரேட்டர் நான் பார்த்தீங்கன்னா வந்து 11th ஸ்டாண்டர்டாக 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். 11th 10th படிக்கும் போதோ எங்கள் அப்பா வந்து எனக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுத்தாரு. நான் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து மேனுவல் கார் தான் ஓட்டுவேன் அப்போலாம். அப்புறம் இங்கே கல்யாணம் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்ட ஆரம்பித்தேன். பட் ஆனால் ஆட்டோமேட்டிக் ஓட்டிட்டு என்னால் இப்போ வந்து மேனுவல் ஓட்ட முடியல. ஓட்டும் போது கார் ஓட்டும் போது கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டுங்க, பயப்படாதீங்க. பக்கத்தில் வந்து ஹாங் பண்ணுறாங்க, பயமடுத்துகிறாங்க, அதெல்லாம் வந்து எதையுமே யோசிக்காதீங்க. நிறைய பேர் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப சப்பையாக கார் ஓட்டுவாங்க. பட் ஆனால் ஏன் ஓட்ட மாட்டீங்கன்னு கேட்டால் இல்லை எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்து அவங்க வந்து பின்னாடி ஹாங் பண்ணுறாங்க, அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல, நான் ஒரு வேளை ஸ்லோவாக போனால் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. சும்மா அடுத்தவங்களுக்காகலாம் நம்ம கார் ஓட்ட முடியாது, நம்ம வேலைக்காக தான் கார் ஓட்டுறோம். போது அடுத்த முக்கியமான விஷயம் வந்து மறக்கக்கூடாது, ரோட்டில் நீங்கள் லேனில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் கோடு போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து எதர் அந்த சைடு ரோட்டில் இருக்கணும், இல்லைன்னா இந்த சைடு ரோட்டில் இருக்கணும். நீங்கள் நடுவில் போனீங்கன்னா அவ்வளோதான், போகிற வரவங்களாம் உங்களை செம்மையாக திட்டுவான். ஸோ மேக் ஷுர் நீங்கள் எதனா ஒரு சைடு நீங்கள் போகிறீங்க. வண்டி சிக்னலாக நிற்குது. இப்போ டிரைவிங் மோட்லேயே வந்து என்னோட ரைட் கால் வந்து பிரேக்கில் இருக்கு. இப்போ இங்கே என்னென்ன பட்டன்ஸ் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து விஆர்எஸ் மோட். விஆர்எஸ் மோட் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் மோட் மாதிரி. யூஸ்வலாக இது வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது, இது விவேக் தான் யூஸ் பண்ணுவான். அப்புறம் இது லாக்கு, நீங்கள் வெளியே போகும்போது உள்ளே இருக்கவங்க வந்து கார் லாக் பண்ணிக்கலாம். பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்னலில் நிற்கும் போது நீங்கள் வந்து உங்கள் இன்ஜினை ஆஃப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, இதை வந்து ஆனில் தான் இருக்கும். உங்கள் பெட்ரோல் வந்து ஓரளவுக்கு வந்து சேவ் பண்ணலாம். மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது
ஆக்சிலரேட் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் நம்ம காரை சுற்றி 360 degrees வந்து அந்த சென்சார் இருக்குது. ஸோ எந்த வெஹிக்கிள் வந்து கிட்ட ரொம்ப கிட்ட வந்தாலும் டக்குன்னு வந்து சவுண்ட் வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு போகலாம். வந்து நீங்கள் பார்த்தது வந்து ஆட்டோமேட்டிக் பார்க்கிங். ஸோ நீங்கள் ரோட்டில் வந்து நீங்கள் ஓரமாக போகும்போதே வந்து இந்த பார்க்கிங் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இங்கே இருக்க டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் எங்கே பார்க் பண்ணணும்னு காமிச்சிடும். ஒரு ஆரோ மார்க் மாதிரி வரும், அங்கே நீங்கள் பிரேக் பண்ணி ரிவர்ஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கார் வந்து பார்க் ஆகிடும். ஸோ மேபி பின்னாடி வெஹிக்கிள் எதுனா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிரேக் கொடுக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் கார் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டியரிங்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, அதுவே மூவ் ஆகிருக்கும். நீங்கள் பார்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அதுவே போய் பார்க் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ECS, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் மோட். ஸோ அதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக போகணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ பேசிக்காக டிரைவிங் எப்படி பண்ணணுன்னு கேட்டீங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஐடியா, கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டுங்க, சப்பா விஷயம் டிரைவிங். ஓகேங்களா, ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நானும் விவேகோ ஜிம்லேருந்து வரோம். சரி ஓகே, எங்கள் வீட்டுக்கு போகிற ரோட் காலியாக இருக்குது, சரி இந்த குட்டி வீடியோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பேசிக்கலோ சே இப்போ பேசிக்காக கால வாய்க்கால ஆ இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், இந்தியன் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். அதனாலே வந்து நிறைய பிரச்சனை ஆகும். இல்ல ஓட்டுறா பின்னாடி ரைட் லேன்ல தான் வா ஓட்டுறேன். அந்த லைன்ல நீ ஓட்டவே இல்ல, பின்னாடி இருக்க கார் வந்து நான் உன்னால. இங்க பாரு இந்த லைன் கோட்டுக்கு இந்த சைடு போ, இல்ல இந்த சைடு போ. சரி ஏன் திட்டறாங்க? இல்ல சோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டு நீங்க ஸ்லோவா அக்சலரேட்டர் அக்சலரேட் பண்ணலாம் இல்ல காரை. ம் சைக்கிள்ல போறோம், உன்ன கூட ಜಾஸ்தி போறோம், போ வேகமா.